நேற்றும் இன்றும் என்றென்றும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப். உங்கள் நெஞ்சம் தொட்டதும் நெஞ்சில் இருப்பதும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப். மணிப்பூரில் ஆங்கிலோ குக்கி நினைவு வளைவுகளை மெய்தி இன குழுவினர் அழித்ததன் விளைவாகவே மாநிலம் முழுவதும் வன்முறைகள் பரவியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்த செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். சின் குக்கி ஜோ என்று அழைக்கப்படும் குக்கி பழங்குடியின மக்கள் இமயமலையின் கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள லூசாய் மலப்பரப்பில் 10 நூற்றாண்டுகளாக வசித்து வருகின்றனர். குக்கி என பொதுப்பெயரால் அழைக்கப்பட்டாலும் ரால், பைட்டே, தோடப், ஹமர் என 20-க்கும் மேற்பட்ட வெவ்வேறு பழங்குடி கிளை இனங்களின் தொகுப்பாகவே குக்கி உள்ளது. இவர்கள் மணிப்பூர் மட்டுமின்றி மியான்மர், மிசோரம், திரிபுரா, வங்கதேசத்திலும் வசித்து வருகின்றனர். மணிப்பூரில் மொத்தமாக 34-க்கும் மேற்பட்ட இனக்குழுக்கள் வசிக்கும் நிலையில் அதில் குக்கி மற்றும் நாகா பழங்குடியினர் மட்டுமே அதிக மக்கள் தொகையில் வசிக்கும் மலைவாசிகள். இந்நிலையில் கடந்த ஏப்ரல் இறுதி வாரத்தில் மணிப்பூர் உயர்நீதிமன்றம் மெய்தி இன மக்களுக்கு பழங்குடியின அந்தஸ்து வழங்குவது குறித்து கேள்வி எழுப்பியதன் தொடர்ச்சியாக பல்வேறு நடவடிக்கைகளை மணிப்பூர் அரசு முன்னெடுத்தது. கடந்த மே மாதம் இந்த இடஒதுக்கீட்டிற்கு எதிர்ப்பு தெரிவித்து இம்பாலில் குக்கி மற்றும் நாகா இன மக்கள் பேரணி நடத்தினர். சில சமூக விரோதிகள் அரங்கேற்றிய வன்முறைகளால் பரபரப்பு ஏற்பட்டது. அதன் தொடர்ச்சியாக பல்வேறு இடங்களில் கலவரம் வெடித்தது. ஆயிரத்து 1917 ஆங்கிலேயர்களை எதிர்த்து குக்கி மக்கள் கிளர்ச்சியில் ஈடுபட்டனர். பின் குக்கி மற்றும் ஆங்கிலேயர்களுக்கிடையே 3 ஆண்டு காலம் போர் நடைபெற்றது. 1917 ஆங்கிலேயர்கள் மற்றும் குக்கி மக்களுக்கிடையே அமைதி ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. அதன் நினைவாக மணிப்பூரில் உள்ள அனைத்து குக்கி வசிப்பிடங்கள், கிராமங்கள் மற்றும் நகரங்களில் ஆங்கிலோ குக்கி நினைவு வளைவுகள், ஸ்தூபிகள், நினைவிடங்கள் அடையாளமாக நிறுவப்பட்டன. மே 3 தேதி வன்முறைக்கு பிறகு இந்த நினைவிடங்களை மெய்தி மக்கள் தீயிட்டு கொளுத்தி சேதப்படுத்தியதால் பல இடங்களுக்கும் வன்முறை பரவியது. மேலும் குக்கி இன மக்கள் தங்கள் அடையாளங்களை அழித்த மெய்தி மக்கள் மீது கோபம் கொண்டு தங்களுக்கு அருகே வசிக்கும் அப்பாவி மெய்தி மக்களை அச்சுறுத்த தொடங்கினர். இதன் விளைவாக தற்போது மாநிலம் முழுவதும் வன்முறைகள் பரவி அரங்கேறி வருவதாக கூறப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ந. பால வெற்றிவேல். நேற்றும் இன்றும் என்றென்றும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப். உங்கள் நெஞ்சம் தொட்டதும் நெஞ்சில் இருப்பதும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப்.